ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஎஸ்கே டீச்சர்ஸ் நான் உங்கள் சுரேஷ் கண்ணன் இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க வெல்கம் பேக் டு மை சேனல் டுடே வி ஆர் கோயிங் டு லேர்ன் அப் ப்ரோஸ் ஃப்ரம் எயிட் ஸ்டாண்டர்ட் யூனிட் நம்பர் டூ டாபிக் இஸ் ஹாபி டேர்ன்ஸ் இன் டு ஏ சக்ஸஸ்ஃபுல் கெரியர் இந்த லெசனில் இருந்து நம்ம ஆல்ரெடி ரெண்டு வீடியோஸ் போட்டிருக்கோம் செக்ஷன் ஒன் செக்ஷன் டூ அப்படின்னு சொல்லிட்டு செக்ஷன் ஒன்றில் மணி அப்படிங்கிற பர்சனோட ஹாபியும் அந்த ஹாபி எப்படி கெரியராக மாறினதையும் பார்த்தோம் அண்ட் செகண்ட் செக்ஷனில் அஜய் குமார் கௌரி அவருடைய ஹாபிஸ் எப்படி இருந்தது அது எப்படி கெரியரை அவர் மாற்றிக்கிட்டார் அப்படிங்கிறத பார்த்தோம் இது செக்ஷன் த்ரீக்கான வீடியோ இந்த வீடியோவில் இளவலகி அப்படிங்கிற இந்த நபருடைய ஹாபி எப்படி ஒரு கெரியராக பில்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த லெசனோட செக்ஷன் ஒன் செக்ஷன் டூக்கான வீடியோவும் வித் பிளேலிஸ்ட்டோட இந்த வீடியோவோட என் கார்டில் இருக்கும் வேணும் அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம செக்ஷன் த்ரீயே ஸ்டார்ட் பண்ணிடலாம் த ஹார்ட் ஒர்க்கிங் அண்ட் த பேஷனேட் பேஷனேட் மீன்ஸ் ஷோயிங் ஸ்ட்ராங் ஃபீலிங் அதாவது தான் செய்கிற செயலில் ஒரு டெடிக்கேஷனோடு இருக்கிறதுக்கு பேர் தான் பேஷனேட் அந்த பீப்புள் அவங்களாம் ஹார்ட் ஒர்க்கிங் பீப்புள் ஆல்வேஸ் சேஸ் சேஸ் அப்படின்னா ரன் ஆஃப்டர் ஃபாலோ த தயர் ட்ரீம் அண்ட் லிவ் இட் அவங்க எப்போவுமே தன்னுடைய ட்ரீமை சேஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அண்ட் அதில் தான் அவங்க பாலவும் செய்வாங்க இளவழகி இஸ் ஒன் அமங் த மெனி டு அச்சீவ் ஹர் ட்ரீம் அமிஸ்ட் அமிஸ்ட் மீன்ஸ் மிடில் ஆல் ஓட்ஸ் ஓட்ஸ் மீன்ஸ் டிஃபிகல்ட்டிஸ் நிறைய நபர்கள் இருக்காங்க என்ன அப்படின்னா ரொம்ப கஷ்டத்துக்கு நடுவில் சாதிக்கக்கூடிய நபர்கள் அந்த மாதிரியான ஒரு ஆள் தான் இளவழகி மிஸ்டர் ஏ இருதயராஜ் ஹர் ஃபாதர் இருதயராஜ் தான் இளவழகியோட ஃபாதர் வாச டிஸ்ட்ரிக்ட் லெவல் சாம்பியன் கேரம் கேரமில் டிஸ்ட்ரிக்ட் லெவல் சாம்பியனாக இருந்தவர் தான் இந்த இருதயராஜ் இஸ் ட்ரீம் சாட்டர்டு ஸோ அவருடைய ட்ரீம் என்ன ஒரு பெரிய கேரம் ஆகணும் ஆனால் அவருடைய ட்ரீம் என்ன ஆகுது சாட்டர்டி மீன்ஸ் பிரேக் டேமேஜ் ஆர் டெஸ்ட்ராய்டு அவருடைய கனவு சுக்குனூராக உடையுது ஏன் அப்படின்னா சின்ஸ் ஹிஸ் ஃபேமிலி டிட் நாட் என்கரேஜ் அண்ட் சப்போர்ட் ஹிம் அவங்க ஃபேமிலி அவங்க இருந்த காலகட்டத்தில் என்ன பண்ணலை அப்படின்னா இந்த இந்த மாதிரி விளையாட்டுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணவே கிடையாது நீ சம உன் வேலை என்னவோ அதை மட்டும் பாரு விளையாடலாம் போக வேணாம் அப்படின்னு சொல்லி தடுத்துறாங்க அதனால் அவர் கனவு என்ன ஆயிடுச்சு சிதந்து போயிடுச்சு ஹீ வாஸ் டிட்டர் ஆனால் அவர் என்ன பண்ணவே இல்லை கனவு சிதந்துருச்சு அப்படிங்கிறதுக்காக அவர் ஒன்றும் பண்ணலை வருத்தப்படலை டிட்டர்மைண்ட் அப்புடின்னா ஸ்ட்ராங் வில்டு ரொம்ப நம்பிக்கையோடு இருந்தார் என்ன அப்புடின்னா டு அச்சீவ் ஹிஸ் ட்ரீம் த்ரூ ஹிஸ் டாட்டர் தனக்குன்னு ஒரு குழந்த பிறந்ததுக்கப்புறம் அந்த குழந்தை மூலமாக நம்ம ட்ரீம் என்ன பண்ணலாம் சரி பண்ணிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையிலேயே இறுதிராஜ் இருந்தார் ஹி யூஸ் டு புட் ஹிஸ் டாட்டர் ஆன் த கேரம் போர்ட் வைல் ஷீ லிசன் டு த சவுண்ட்ஸ் ஆஃப் ஸ்ட்ரைக்ஸ் அண்ட் காயின்ஸ் இலவிலி பிறந்து கேட்கும் திறன் எப்போ அவங்களுக்கு கிடைக்குதோ அப்போவே என்ன பண்ணுறாங்க கேரம் போர்டோட சவுண்ட்ஸை அவங்க கேட்க வைக்கிறாங்க அந்த ஸ்ட்ரைக்கரோட சவுண்டு காயினோட சவுண்டில் அந்த பொண்ணு கேட்க வைக்கிறார் அப்போயே விளையாட ஆரம்பிக்கிறாங்க வென் சி வாஸ் டூ இயர்ஸ் ஓல்டு ரெண்டு வயசாகும் போது ஹீ வுட் கேரி ஹேர் வித் ஹிம் டு த டோர்னமெண்ட்ஸ் ஸோ அவரும் சின்ன சின்ன டோர்னமெண்ட்டுக்கெல்லாம் அப்பப்போ போவார் ஆனால் ஃபுல் டைம் இறங்கலை ஸோ அப்பப்போ சின்ன சின்ன டோர்னமெண்டுக்கு இளவழக்கி ரெண்டு வயசாக இருக்கும்போது கூட்டிகிட்டு போய் பழக்க ஆரம்பிக்கிறார் ஜஸ்ட் கூட்டிகிட்டு மட்டும் போகிறாரு அந்த இன்னும் அவங்க இளைவிளக்கி விளையாட ஆரம்பிக்கல ஹி பிளேடு வித் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் லோக்கல் கிளப்ஸ் அவர் தன்னுடைய ஃப்ரெண்டோட விளையாட்ற இடத்துக்கு கூட்டி போகிறது லோக்கல் க்ளப்பில் இருக்க விளையாடுற இடத்துக்கு கூட்டி போகிறதுமா இவர் இருக்கார் ஹர் ஃபாதர் பிகன் கோச் ஹெர் வென் ஷி வாஸ் அரவுண்ட் ஃபைவ் கரெக்டாக இளவலகைக்கு ஃபைவ் ஏஜ் ஆகும்போது இவர் என்ன பண்ணிடுறாரு கோச்சாகவும் மாறிடுறாரு ஒன் டே ஹர் ஃபாதர் கால்டு ஹர் ஃபார் அ மேட்ச் அண்ட் ஷி ஓன் தட் மேட்ச் விச் கேவ் ஹர் கான்ஃபிடென்ஸ் த கான்ஃபிடென்ஸ் லீட் ஹர் டு வின் ஒரு நாள் வந்து அப்பா தன்னுடைய பொண்ணை என்னை ஜெயிச்சுப்பார் அப்படின்னு ஒரு சேலஞ்ச் வைக்கிறார் உடனே இளவழக்கி விளையாட ஆரம்பிக்கிறாங்க அந்த மேட்சில் இளவழகி ஜெயிச்சிடுறாங்க இந்த ஒரு இன்சிடென்ட் அவங்களுக்கு ஒரு பெரிய கான்ஃபிடென்ட்டே கொடுக்குது அந்த கான்ஃபிடென்ட் எந்த அளவுக்கு போகுது அப்புடின்னா ஹெர் வெக்டரிஸ் இன்க்ளூடட் த ஏஷியா கப் ஸோ அப்போ ஆரம்பித்த அந்த நம்பிக்கை தன்னுடைய ஏஷிய கப்பை ஜெயித்ததுக்கு அப்புறமும் தொடர்ந்துச்சு அண்ட் சாக் அப்படின்னு சொல்லுவோம் சவுத் ஏசியன் அசோசியேஷன் ஃபார் ரீஜனல் கோஆப்ரேஷன் இதுக்கான ஷார்ட் ஃபார்ம் தான் என்ன சாக் கப் அண்ட் த வேர்ல்டு சாம்பியன்ஷிப் என்னென்ன கப்லாம் அடிக்கிறாங்க ஏஷியன்ஸ் கப் கேரமில் அண்டு சவுத் ஏஷியன் சாக்ஸ்கான கப் அந்த கப்பையும் ஜெயிக்கிறாங்க அண்டு வேர்ல்டு சாம்பியன்ஷிப்புக்கான கப்பையும் ஜெயிக்கிறாங்க இந்த எல்லாத்துக்குமே ஆரம்பம் எங்கே இருந்துச்சு அப்புடின்னா அந்த அஞ்சு வயசுல தன்னுடைய அப்பாவை வெற்றி கொண்டதன் மூலமாக வந்துச்சு பார்த்திங்கன்னா ஒரு கான்ஃபிடென்ட் அந்த கான்ஃபிடென்ட்டில் இருந்துச்சு இறுதியராஜ் இப்போ இறுதிராஜை பற்றி பார்ப்போம் இறுதிராஜ் எப்படிப்பட்ட ஆள் இறுதிராஜ்யை ஃபிஷ் கார்ட் டிரைவர் இந்த மீன்பாடி வண்டி ஓட்டக்கூடிய ஒரு டிரைவர் ஹூ ட்ரான்ஸ்போர்ட் மெட்டீரியல்ஸ் லைக் பைப்ஸ் டு மேக் லிவிங் ஃபார் ஹிஸ் ஃபேமிலி சம்டைம்ஸ் அந்த என்ன பண்ணுவார் மார்க்கெட்டில் வேலை செய்வார் சில சமயம் இந்த பைப்பை ஏற்றிட்டு போகிற வேலையும் பார்ப்பார் ஏன் அப்படின்னா தன்னுடைய ஃபேமிலியை எப்படியாவது காப்பாற்றணுமே அப்படிங்கிறதுக்காக ஃபேமிலியில் எத்தனை பேர் இருக்காங்க என் ஒய்ஃப் அண்டு த்ரீ டாட்டர்ஸ் ஸோ அவங்களுக்கு மூணு பொண்ணு அந்த மூணு பொண்ணில் ஒரு பொண்ணு தான் இல்லை வழக்கி மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க அந்த சின்ன வீட்டுக்குள்ளனா அஞ்சு பேர் இருப்பாங்க தி லிவ் இன் அஸ்மால் ஒன் ரூம் அப்பார்ட்மெண்ட் இன் வியாசர்பாடி சென்னை சென்னையில் வியாசர்பாடி அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் ஒரே ஒரே ஒரு ரூம் இருக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட்டில் தான் அந்த அஞ்சு பேரும் வசித்து வராங்க இட்ஸ் நாட் இனஃப் டு அக்கமோடேட் அக்கமோடேட் அப்படின்னா சஃபிஷியன்ட் ஸ்பேஸ் வார் தங்கும் இடம் அதுக்கு பேர் தானது அக்கமோடேட் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஃபேமிலி தங்குறதுக்கு அஞ்சு பேர் தங்கிறதுக்கு அந்த ரூம் ஏற்றதாக இல்லை த டிராபிஸ் ட்ராபிஸ் அப்படின்னா கப்பு சி ஹாஸ் ஓன் ஓவர் த இயர்ஸ் ஆர் டூ மினி ஒரு வருஷத்துக்கு மேலே அவங்க வாங்கின கப்ஸோட எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகமாகிருந்துச்சு அண்ட் ஹர் ஹோம் இஸ் ஜஸ்ட் நாட் பிக் இனஃப் டு கீப் தம் அந்த அஞ்சு பேர் இருக்கிறாங்க அவங்களுடைய திங்ஸ்லாம் இருக்குது இது போக இவங்களோட டிராஃபீஸ் இவங்களை வாங்க கப்ஸ் அங்கே வைக்கிறதுக்கு என்ன இல்லை அந்த வீட்டில் இடம் இல்லை அந்த அளவுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க கப்ஸை வாங்கி குமிக்கிறாங்க இந்த ட்ராஃபீஸ் லெஃப்ட் ஓவர் ஆஃப்டர் ஃபில்லிங் த ஸ்பேஸ் அண்டர் த பெட் ஸோ நிறைய இடத்துல வைக்கிறாங்க எந்த இடத்துலையுமே என்ன பண்ணல அப்படின்னா ஸ்பேஸ் இல்லை பெட் கீழே என்ன பண்ணுறாங்க வைக்கிறாங்க ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகலை வீட்டில் ஸ்பேஸ் பார்த்தாலும் அவ்வளோ கப்பை என்ன பண்ணுறாங்க வாங்கி குவிக்க ஆரம்பிக்கிறாங்க வேர் கிவன் டு த நெய்பர்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய நெய்பர்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் என்ன பண்ணுறாங்க கப்ஸை கொடுத்து விட்டுறாங்க இது ரியலாக நடந்த இன்சிடெண்ட் அவங்க அவ்வளோ கப்பு உங்கள் வீட்டில் வச்சிருந்தாங்க பக்கத்து வீட்டில் இருக்கவங்க கூட வீட்டில் கூட பத்து பஞ்சு கப்பு இவங்களோட கப்பம் இருந்ததுன்னா பார்த்துங்களேன் அந்தளவுக்கு அவங்க கப்பை வாங்கி குமிச்சிருந்தாங்க ஃபினான்சிங் தி ட்ரிப்ஸ் ஹேஸ் ஆல்வேஸ் பீஇன் அ பிக் ட்ரபுள் ட்ரிப் மீன்ஸ் இப்போ இந்த நேஷனல் லெவல் இன்டர்நேஷ்னல் லெவலாக விளையாடும் போது நம்ம பக்கத்து ஊரில் என்ன பண்ணால் மேட்ச் நடக்காது வேறு வேறு ஊர்களெலாம் தான் மேட்ச் நடக்கும் அந்த ஏரியாவுக்கு போயிட்டு வரணும் அந்த ஊருக்கு போயிட்டு வரணும் அதுக்கு பெரிய ஒரு காசு தேவைப்பட்டுச்சு அப்போ அவங்ககிட்ட அந்த காசுலாம் இல்லை இருந்தாலும் அதை மேனேஜ் பண்ணி என்ன பண்ணாங்க அவங்க போயிட்டு வந்தாங்க தோஸ் ஹி ஹாஸ் பீன் பிளேயிங் ஃபார் த ஸ்டேட் ஃபார் ஆல்மோஸ்ட் ஃபோர்டீன் இயர்ஸ் தமிழ்நாட்டுக்காக பதினாலு வருஷம் விளையாண்டுருக்காங்க ஸ்டில் ஷி சேஸ் விக்டரிஸ் ஃபாலோஸ் மீ இப்போவும் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க அப்பா மாதிரி என்ன ஆகலை அவங்க துவண்டு போயோ சப்போர்ட் இல்லாமையோ வேறு ஒரு வேலையை பார்த்தவங்க அவங்க போகல இன்னமும் அவங்க கேரமில் இருக்காங்க அதுக்கு ஒரு காரணம் என்னென்னா அவங்க அப்பா அண்ட் ரெண்டாவது காரணம் எங்களுடைய கான்ஃபிடன்ஸ் ஸோ இப்பொழுதும் என்னை வெற்றி என்னை தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கு நான் என்ன தான் கஷ்டத்தான் இருந்தாலும் வெற்றி என்னை தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம் நான் எப்போவும் வெற்றி பெற்றுக்கிட்டு தான் இருப்பேன் கப்பை வாங்கிகிட்டு தான் இருப்பேன் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையோடு இருந்தாங்க இளவலகிய மெம்பர் ஆஃப் திருவள்ளுவர் டிஸ்ட்ரிக் கேரம் அசோசியேஷன் திருவள்ளுவர் டிஸ்ட்ரிக்டோட கேரம் அசோசியேஷனாக வராங்க அண்ட் அண்ட் ஆல்சோ ரெப்ரஸண்டட் இந்தியா இந்தியாவுக்காக ரெப்ரசென்ட் பண்ணி விளாட்றாங்க இதில் கேரம் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்ஸ் அண்ட் ஏசியன் சாம்பியன்ஷிப்ஸ் இப்போ நிறைய பேர் கேரம் விளையாடுவாங்க இந்தியாவில் சரிங்களா இல்லை தமிழ்நாட்டில் கூடிங்க வச்சுக்கோங்க ஸோ இந்தியாவில் நிறைய பேர் கேரம் விளாட்றாங்க ஸோ ஆனால் சில பேரை மட்டும் தான் என்ன பண்ணும் இந்தியா வேறு வெளிநாடுகளுக்கு வேறு நாடுகளோடு சேர்ந்து போட்டி போடுறதுக்கு அனுப்பி வைக்கும் அதுக்கு அவ்வளோ டேலண்ட் தேவைப்படும் அவங்க பேர் தான் ரெப்ரசன்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இப்போ இந்த கேரம் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்லேயும் ஏஷியன் சாம்பியன்ஷிப்லையும் இந்தியாவுக்காக ரெப்ரசன்ட் பண்ணது யார் இந்தியாவுக்காக விளையாண்டது யாரு அப்படின்னா அது இளவலகி தான் நிறையா பேர் விளையாண்ட்ருப்பாங்க அந்த ஒரு காலகட்டத்தில் இப்போ டூ தௌசண்ட் எயிட்டில் இவங்க விளையாண்டுருப்பாங்க ஸோ அந்த மாதிரி எந்தெந்த வருஷங்கள்லாம் இவங்க அச்சீவ் பண்ணாங்க அப்படிங்கிறத அப்போ அடுத்து பார்க்க போகிறோம் அச்சீவ்மெண்ட்ஸ் ஸோ இது எல்லாமே இவங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபிஃப்த் வேர்ல்டு கேரம் சாம்பியன் டூ தௌசண்ட் எயிட் இன் ஃப்ரான்ஸ் ஃப்ரான்ஸில் ரெண்டாயிரத்தி எட்டில் ஒரு வேர்ல்டு சாம்பியன்ஷிப் நடக்குது அது வந்து ஃபிஃப்த் வேர்ல்டு சாம்பியன்ஷிப் அங்கே அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கப் எடுப்பாங்க உமன்ஸ் சிங்கிள்ஸ் டைட்டில் அடுத்த தேர்ட்டி எய்த் சீனியர் நேஷ்னல் கேரம் சாம்பியன்ஷிப் இன் விசாகப்பட்டினம் டூ தௌசண்ட் நைன் டூ தௌசண்ட் நைனில் தேர்ட்டி எயித்தோட சீனியர் நேஷனல் கேரம் சாம்பியன்ஷிப் நடக்கும் எங்கே அப்படின்னா விசாகப்பட்டினத்தில் அங்கேயும் இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க டைட்டில் எடுத்துப்பாங்க டைட்டில்னால் அந்த மேட்சோட பின்னர் அவங்க தான் உமன்ஸ் சிங்கிள் டைட்டில் இன் தேர்ட்டி செவன்த் நேஷனல் கேரம் சாம்பியன்ஷிப் இன் சென்னை டூ தௌசண்ட் எயிட் அதுக்கு முன்னாடி நடந்த தேர்ட்டி செவன்த் நேஷனல் கேரம் சாம்பியன்ஷிப்போட உமன்ஸ் சிங்கிள்ஸில் டூ தௌசண்ட் எயிட்டில் என்ன பண்ணியிருப்பாங்க இது சென்னையில் நடந்திருப்பாங்க அங்கேயும் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க டைட்டில் எடுத்திருப்பாங்க தேர்ட்டீன்த் ஷாக் அமெரிக்கா பார்த்து தான் ஷாக் என்னென்னு பார்த்துட்டோம் ஷாக்கோட எக்ஸ்பான்ஷன் என்ன பண்ணணும் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க இது ஒரு ஒன் மார்க் கொஸ்டின் உங்களுக்கு வரும் சாக்கோட எக்ஸ்பேன்ஷன் என்ன சவுத் ஏசியன் அசோசியேஷன் ஃபார் ரீஜினல் கார்பரேஷன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க எல்லாரும் அந்த கப் வந்து டூ தௌசண்ட் நைனில் நடக்கும் உமன்ஸ் டபுள்ஸ் ட உமன்ஸ் டபுள்ஸில் இந்த இந்த கேரம் சாம்பியன்ஷிப் உமன்ஸ் டபுள்ஸில் இவங்க டைட்டில் எடுத்திருப்பாங்க டபுள்ஸ்னால் கண்டிப்பாக இன்னொரு ஆள் வேணும் அந்த யாருக்கு இன்னொரு ஆள் அப்படின்னா ராஷ்மிகா குமாரி ஸோ இந்த ஞாபகம் வச்சுக்கோங்க ராஷ்மிகா குமாரியோட சேர்ந்து உமன்ஸ் டபுள்ஸில் தேர்ட்டீன்த் ஷாக் கேரம் சாம்பியன்ஷிப்போட உமன் டைட்டில்ஸ் இவங்க எடுத்திருப்பாங்க எப்போ அப்படின்னா டூ தௌசண்ட் நைனில் இந்த டூ டைம் ஷாக் கேரம் சாம்பியன்ஷிப் உமன்ஸ் சிங்கிள் டைட்டில் டூ தௌசண்ட் நைன் சிங்கிள்ஸ்லேயும் என்ன பண்ணியிருப்பாங்க இவங்க ஷாக்ல ஷாக்கோட சிங்கிள்ஸ்லையும் எடுத்திருப்பாங்க டபுள்ஸ்லையும் இவங்க என்ன பண்ணிருப்பாங்க கப் எடுத்துருப்பாங்க அதை ரெண்டு டப் டூ டைம் சொல்கிறாங்க வேர்ல்டு கப் வின்னர் இன் டூ தௌசண்ட் சிக்ஸ் அண்ட் த நெக்ஸ்ட் த டூ தௌசண்ட் டென் சாம்பியன்ஷிப் இன் யூஎஸ் பேக் சி செக்யூர் த ஃபஸ்ட் பிளேஸ் இன் சிங்கிள்ஸ் அண்ட் டபுள்ஸ் வேர்ல்டு கப் வின்னர் எப்போ ஆகிறாங்க அப்படின்னா இல்லை சிக்ஸில் ஆகிறாங்க ஆனால் அதே மாதிரி டூ தௌசண்ட் டென்னில் ஒரு சாம்பியன்ஷிப் நடக்குது அங்கே எது இங்கே நடக்குது அப்படின்னா அது யுஎஸில் நடக்குது அந்த யூஎஸில் இவங்க டபுள்ஸ்லேயும் டைட்டில் எடுக்கிறாங்க ஃபஸ்ட் ப்ளேஸ் விச் மீன்ஸ் கோல்டு எடுக்கிறாங்க சிங்கிள்ஸ்லேயும் இவங்க என்ன பண்ணுறாங்க ஃபஸ்ட் ப்ளேஸில் எடுக்கிறாங்க ஸோ இவ்வளவு சாம்பியன்ஷிப்ஸ் இவ்வளவு சாம்பியன்ஷிப் ட்ராஃபியை அவங்க என்ன பண்ணுறாங்க கேதர் பண்ணி தன்னோடய வீட்டில் ஸோ இதனால் தான் அவங்களால் என்ன பண்ண முடியல தன்னோட ட்ராஃபீஸை வீட்டில் செக்யூர் பண்ணி வைக்க முடியல ஸோ அப்படி அவங்க எத்தனை மொத்தம் கப்ஸ் எடுத்தாங்க அப்படிங்கிறத நம்ம அடுத்து பார்ப்போம் சி ஹோல்ஸ் அப்படின்னா கையில் வச்சுருந்தது டூ சிக்ஸ்டி மெடல்ஸ் இரநூத்தி அறுபது மெடல் மொத்தமாக வச்சுருந்தாங்க இந்த மெடல்ஸை நம்ம ரெண்டு விதமாக பிரிக்கிறோம் ஒன்று வந்து நேஷ்னல் காம்பட்டீஷன்ஸில் நான் வாங்கினது இன்னொன்று வந்து இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட்ஸில் வாங்கினது ஃபஸ்ட்டு நேஷ்னல் காம்படிஷனில் எவ்வளோ வாங்குறாங்க அப்படின்னா ஒன் நாட் சிக்ஸ் நூற்றி ஆறு கோல்டு செவன்டீன் சில்வர் மெடல் அண்டு டுவெல் ப்ரோன்ஸ் மெடல்ஸ் இது எல்லாமே நேஷனல் சாம்பியன்ஷிப்பில் வாங்குனது அண்ட் இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட்ஸில் வாங்கினது வந்து ட்ரிபிள் ஒன் கோல்டு நூற்றி பதினொன்று கோல்டு அண்ட் நைன் சில்வர் அண்ட் ஃபைவ் ப்ரோன்ஸ் இது எல்லாமே எதுங்களை வாங்குறாங்க இன்டர்நேஷ்னல் டோர்னமெண்ட்டில் வாங்குறாங்க ஹர் ஹாபி ஆஃப் பிளேயிங் கேரம் டுக்கே டு த லெவல் ஆஃப் வேர்ல்டு சாம்பியன் விளையாட்ட ஆரம்பித்த ஒரு விஷயம் அவங்கள வேர்ல்டு சாம்பியன்ஷிப் அளவுக்கு என்ன பண்ணியிருக்கு கொண்டு போயிருக்கு ஸோ இதுதான் ஒரு மனிதன் தன்னுடைய ஹாபியை எப்படி எல்லாம் தன்னுடைய கரியராக டேர்ன் பண்ணி அதன் மூலமாக தன்னோட லைஃப்பை லீட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு பிக்கஸ்ட் த்ரீ எக்ஸாம்பிள் தான் இந்த த்ரீ செக்ஷனும் இப்போது இந்த செக்ஷன் த்ரீக்கான எவாலுவேஷன் பார்த்துடலாம் அண்ட் மோரோவர் இந்த ப்ரோஸோட புக் பேக் ஆன்சர்ஸை நம்ம எப்படி கேதர் பண்ணலாம் அப்படிங்கிறது நான் இந்த வீடியோட எண்டில் சொல்லியிருக்கேன் மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள் ஃபஸ்ட் எவாலுவேஷன் கொஸ்டின்ஸ் வாட் இஸ் த நேம் ஆஃப் அ இளவலகிஸ் ஃபாதர் இளவலகியோட ஃபாதர் நேம் என்ன செகண்ட் கொஸ்டின் இளவலகி பிளேடு வித் ஹோம் இன் தேர்ட்டீத் சாக் கேரம் சாம்பியன்ஷிப் ஷாக் கேரம் சாம்பியன்ஷிப் உமன்ஸ் டபுள்ஸ் டூ தௌசண்ட் நைனில் கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க இந்த டபுள்ஸில் இவங்க வின்னராக இருந்திருப்பாங்க டபுள்ஸ்னால் ரெண்டு பேர் வேணும்ல அப்போ இளவழகியோடு சேர்ந்து விளையாண்ட இன்னொரு நபருடைய பேர் என்ன அதான் செகண்ட் கொஸ்டின் தேர்ட் கொஸ்டின் இளவழகி காட் டேஷ் ப்ரோன்ஸ் மெடல்ஸின் இன்டர்நேஷனல் டோர்னமெண்ட்ஸ் இளவழகி மொத்தம் டூ சிக்ஸ்டி இரநூத்தி அறுபது மெடல் வச்சுருந்தாங்க அது ரெண்டுமே அந்த இரநூத்தி அறுபதுமே நேஷ்னல் அண்ட் இன்டர்நேஷனல் விளையாண்டுது இன்டர்நேஷ்னலில் விளையாண்ட ப்ரோன்ஸ் மெடல்ஸோட எண்ணிக்கை என்ன அதான் தேர்ட் கொஸ்டின் பண்ணுங்கள் ஓகே இப்போ இந்த லெஸனுக்கான புக் பேக் எக்ஸசீஸ் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய எந்த ப்ரௌசராக இருந்தாலும் சரி அந்த ப்ரௌசரை ஓப்பன் பண்ணுங்கள் அதில் சர்ச் பாக்ஸுக்கு போயிடுங்க அடுத்து நான் சொல்கிறது டைப் பண்ணுங்கள் விஎஸ்கே டீச்சர்ஸ் டாட் பிளாக் ஸ்பாட் டாட் காம் என்ட்ரு பண்ணுங்கள் என்ட்ரு பண்ணிங்கன்னால் இதை உங்களை என்னோடய வெப்ப பேஜ்க்கு கூட்டிகிட்டு போகும் திஸ் இஸ் அவர் பேஜ் இங்கே இருக்கக்கூடிய த்ரீ டாட் இருக்குல்ல இந்த டாட்டை கிளிக் பண்ணுங்கள் இப்போது உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் வைஸாக வரும் இப்போ நீங்கள் எந்த ஸ்டாண்டர்டுக்கு போகணுமோ அந்த ஸ்டாண்டர்டுக்கு ஆப்போசிட் இருக்கக்கூடிய இந்த ஆரோஸை க்ளிக் பண்ணணும் இப்போ எயிட் ஸ்டாண்டர்ட்னால் எயித் ஸ்டாண்டர்டுக்கு ஆப்போசிட் இருக்க ஆரோ கிளிக் பண்ணுங்கள் இப்போ எயிட் ஸ்டாண்டர்டுக்குள்ளே ப்ரோஸ் வேணுமா போம் வேணுமா சப்ளிமெண்ட்ரி வேணுமா கிராமர் வேணுமா அண்ட் ப்ளே செக்ஷன் வேணுமா இப்படிங்கிற இதை சூஸ் பண்ணுங்கள் இப்போ நமக்கு ப்ரோஸ் தான் வேணும் ஸோ ப்ரோஸுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய இந்த ஆரோவை கிளிக் பண்ணுறேன் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா செவன் ப்ரோசஸ் இங்கே இருக்கும் ஸோ ஒவ்வொன்றிலையும் ப்ரோஸில் செவன் இருக்கும் போமில் செவன் இருக்கும் சப்ளிமெண்ட்டில் செவன் இருக்கும் அண்ட் கிராமர்லையும் செவன் யூனிட்டுக்கான ஆன்சர்ஸ் இருக்கும் இப்போ நமக்கு தேவை என்ன ஹாபிஸ் டேர்ன்ஸ் இன்டி சக்ஸஸ்ஃபுல் கெரியர் இங்கே பாருங்கள் ஹாபீஸ் டேர்ன்ஸ்னு இருக்குது இதை நீங்கள் க்ளிக் பண்ணிங்கன்னா இது நேராக ஆன்சர் எங்கே இருக்கும் அந்த பேஜுக்கு உங்களை பிக் பண்ணிவிட்டு போயிடும் ஸோ அங்கே நீங்கள் என்னோடய ஆன்சர்ஸை பார்த்துக்கலாம் ஓகே திட்ஸ் ஆல் டுடேஸ் செஷன் உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எவாலுவேஷன்ஸ்க்கு ஆன்சரை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வேறு ஏதாவது டாபிக் கவர் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் அந்த டாப்பிக்கையும் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நான் அந்த வீடியோவை கவர் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் இதே மாதிரி எயிட் ஸ்டாண்டர்டோட லெசன்ஸை கண்டினியூஸாக பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆலை எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா